ஹாய் சினிடென்ட் வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கு உங்களோட ஆதரவுகளை அள்ளி வழங்குங்க. இன்றைக்கி நாம் 1984 வெளியான ஃப்ரைடே த 13th ஃபைனல் சாப்டர் அப்படிங்கிற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக 18 வயசுக்கு கீழ்ப்பட்ட யாரும் இந்த படத்தை பார்க்காதீங்க. இந்த படத்தோட முதல் 3 பாகத்தையும் நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க அங்கே போய் பார்த்துக்கறலாம். கதையோட ஆரம்பத்திலேயே சைக்கோ கொலைக்காரனான அந்த ஜேசன், அவன் இதுக்கு முந்தின பார்க்கில் நம்ம ஹீரோயினியான கொலை செய்யப்பட்டிருக்கா, இப்போ அவனோட டெட் பாடியை தேடிக்கிட்டு அந்த இடத்துல போலீஸு எம்புலன்ஸு எல்லாமே அங்கே வந்து நிற்குது. இப்போ அவனோட டெட் பாடியை அப்படியே ஆம்புலன்ஸில் எடுத்து போட்டுக்கிட்டு ரெண்டு போலீஸ் ஆஃபீஸருங்க அதை ஹாஸ்பிட்டலை நோக்கி எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்க அதை அப்படியே எடுத்துக்கிட்டு போகும்போது அந்த ஜேசனோட உடம்புல அப்படியே அசைவு தெரியுது. அவங்க அந்த டெட் பாடியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அப்படியே அங்கே இருக்கக்கூடிய ஒரு டாக்டர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த மோச்சுவாரிக்கு பொறுப்பான அந்த டாக்டர் அப்படியே கையெழுத்து போட்டு நம்ம ஜேசனோட டெட் பாடியை எடுத்துக்கிட்டு அந்த டாக்டரும் ஹாஸ்பிட்டலில் டெட் பாடிஸ் எல்லாம் வைக்கக்கூடிய அந்த கோல்ட் ரூமை நோக்கி போகிறான். அப்படி போகும்போது தன்னோட வேலை பார்க்கக்கூடிய ஒரு அழகான நர்ஸுக்கிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் இப்போ கோல்ட் ரூமில் போய் தனியாக தான் இருப்பேன், நீ என் கூட வா அப்படின்னு சொல்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து அந்த நர்ஸும் அப்படியே தனியாக இருக்கக்கூடிய டாக்டர் கூட ரொமான்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த கோல்ட் ரூமை நோக்கி போயிடுறா. இப்போ அவ கூட ரொமான்ஸ் பண்ணுற அந்த அவசரத்தில் அந்த டாக்டரும் ஜெசனோட டெட் பாடியை ஐஸ் பாக்ஸில் போடாமல் அப்படியே பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அந்த நர்ஸு கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க ரொமான்ஸ் பண்ணும்போது பெட்டில் இருக்கக்கூடிய ஜேசனோட கை அப்படியே அந்த நர்ஸோட தொடையில் வந்து பட்டுருது. இதனால் ரொம்பவும் பயந்து போன அந்த நர்ஸு அந்த ரூமை விட்டு எஸ்கேப் ஆகி போயிடுறா. இப்போ அந்த ரூமில் தனியாக இருக்கக்கூடிய அந்த டாக்டரை அந்த ஜேசன் அப்படியே போட்டு தள்ளிடுறான். அவனை போட்டு தள்ளின ஜேசன் நேராக அப்புறமா அந்த நர்ஸ் இருக்கக்கூடிய அந்த ரூமை நோக்கி போயிடுறான். அங்கே போய் அந்த நர்ஸையும் ஒரே போடா அடுத்த சீனில் நம்ம சைக்கோ கொலகாரம் வாழ்ந்துக்கிட்டு இருந்த இடமான கேம் கிறிஸ்டல் லேக், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டில் நம்ம ஹீரோயினும் அவளோட அம்மாவும் அவளோட தம்பியும் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க 3 பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அவங்களோட பக்கத்து வீட்டை யாரோ சில பேர் ரெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு, அவங்க தங்களோட வெக்கேஷனை ஜாலியாக கழிக்கிறதுக்காக வேண்டி அந்த வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. இப்போ அங்கே வரக்கூடிய அந்த 6 பேரையும் காமிக்கிறாங்க. அந்த 6 பேரில் 2 ஜோடிங்களும் 2 சிங்கிள்ஸ் பசங்களும் இருக்காங்க. இந்த சாராங்கிற பொண்ணோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடியவன் டாகு, அதே மாதிரி இந்த சமந்தாவோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடியவன் பவுல், இவங்க 4 பேரும் இந்த 2 சிங்கிள்ஸ் பசங்களும், அதாவது ஜிம்மி டெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 சிங்கிள்ஸ் பசங்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 6 பேரும் தான் அந்த கேம் கிறிஸ்டல் லேக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டை ரென்ட் பண்ணி அங்கே ஜாலியாக தங்களோட வெக்கேஷனை எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி போகக்கூடியவங்க. போகக்கூடிய அந்த வழியில் அவங்க வழி தெரியாமல் தங்களோட மேப்பையெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அவங்கக்கிட்ட லிஃப்ட் கேட்குறா. ஆனால் அவங்களோ தங்களோட வண்டியை நிறுத்தாமல் அப்படியே அந்த பொண்ணை கிண்டல் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த வழியாக வரக்கூடிய அந்த ஜேசன் அந்த பொண்ணையும் அப்படியே கொலை பண்ணிடுறான். இப்போ இந்த 6 பேருமே அந்த ரெண்ட் பண்ணப்பட்ட தங்களோட அந்த வீட்டை நோக்கி அப்படியே வந்து சேர்றாங்க. அவங்க வந்ததும் அப்படியே பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினியும் அவளோட தம்பியும் அப்படியே அவங்க கூட வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி பக்கத்து வீட்டில் தூங்கக்கூடிய சமந்தாவும் அவனோட பாய் ஃப்ரெண்டும் அப்படியே ஜல்சா பண்ணுறத நம்ம ஹீரோயினோட தம்பி தன்னோட ரூம்லேருந்து அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. மறுநாள் அந்த கேம் கிறிஸ்டலை நோக்கி அப்படியே குளிக்கிறதுக்காக வேண்டி அவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. கிறிஸ்டல் லேக்குக்கு போகக்கூடிய வழி தெரியாமலேயே அவங்க எல்லாரும் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த வழியாக 2 பொண்ணுங்க வர்றாங்க. அவங்க 2 பேரும் பார்க்குறதுக்கு ட்வின்ஸ் மாதிரியே இருக்காங்க. இப்போ அவங்கக்கிட்ட அவங்க கேம்ப் கிறிஸ்டல் லேக்குக்கு போகக்கூடிய அந்த வழியை கேட்கும்போது, நாங்களும் அங்கே தான் போகிறோம், வாங்க நாம் போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே லேக்கை நோக்கி போயிடுறாங்க. அங்கே போய் ஜாலியாக அவங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே அறுத்து போட்டுட்டு அந்த இடத்துல அவங்க குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதாச்சும் அந்த வழியில் அப்படியே தன்னோட காரில் வரக்கூடிய நம்ம ஹீரோயினும் அவளோட தம்பியும் அவங்க குளிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ வீட்டை நோக்கி போகக்கூடிய நம்ம ஹீரோயினோட காரு அப்படியே நடு வழியிலே மக்கர் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கும்போது அந்த இடத்துக்கு ராப் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணுறான். இப்போ அந்த ராபை கூட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயினியும் அவளோட வீட்டுக்கு போயிடுறா. போய் தன்னோட அம்மாக்கிட்ட ராபை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிட்றா. இப்போ அந்த ராபு தான்
இந்த இடத்துக்கு மிருகங்களை வேட்டையாட வந்ததாகவும் பக்கத்திலேயே டென்ட் போட்டு அங்கே தங்கி இருக்கிறதாகவும் சொல்கிறான். நம்ம ஹீரோயினு வீட்லேயே அவனுக்கு தங்க வச்சு உபசரித்து விட்டு அப்புறமா வீட்டை விட்டு போகும்போதும் உனக்கு ஏதாச்சும் தேவை இருந்துன்னா நம்ம வீட்டுக்கு வந்து அப்படியே நம்ம கதவை தட்டு, எப்போவும் நம்ம உனக்கு உதவி பண்ண ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறா. அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினோட பக்கத்து வீட்டை காமிக்கிறாங்க. அங்கே அவங்க எல்லாருமே செம்ம ஜாலியாக டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சமந்தாவோட பாய் ஃப்ரெண்டு, அவனை அந்த ட்வின்ஸ் பண்ணுங்களில் ஒருத்தியாக இருக்கக்கூடிய அந்த டீனா, அவன் கூட அப்படியே டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதனால் ரொம்பவும் கோபமடையக்கூடிய நம்ம சமந்தா அந்த இடத்த விட்டு நான் இப்போ கிறிஸ்டல் லேக்கை நோக்கி குளிக்க போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த லேக்கை நோக்கி போயிடுறா. அந்த இடத்துக்கு போய் தன்னோட துணியெல்லாம் எடுத்துட்டு அப்படியே ஜாலியாக குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே வரக்கூடிய ஜேசன் நம்ம சமந்தாவையும் போட்டு தள்ளிடுறான். கோச்சிக்கிட்டு போன நம்ம சமந்தாவை தேடிக்கிட்டே அவனோட பாய் ஃப்ரெண்டு அவள் பின்னாடியே போயிடுறான். இப்போ அங்கே போன அந்த பாய் ஃப்ரெண்டையும் அங்கே வரக்கூடிய ஜேசன் அப்படியே போட்டு தள்ளிடுறான். இப்போ இங்கே தனியாக இருக்கக்கூடிய நம்ம டீனா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜிம்மி அவனை கூட்டிக்கிட்டு வா நாம் மேல் ரூமுக்கு போய் மேட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மேலே ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அவன் கூட செம்மையாக மேட்டர் பண்ணுறான். இப்போ ஜிம்மிக்கியோட மேட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த டீனாவை கூப்பிடுறதுக்காக வேண்டி டீனாவோட மற்ற ட்வின் சிஸ்டர் டீனா படுத்துக்கிட்டு இருக்கிற ரூமுக்கு வந்து அப்படியே அவங்களோட நாக் பண்ணுறான். நாக் பண்ணி வா நாம் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி டீனாவை கூப்பிடுறான். ஆனால் டீனாவோ நான் இப்போதே வர முடியாது, நீ போ நான் கொஞ்சம் லேட்டாக கிளம்பி வர்றேன் அப்படின்னு அவகிட்ட சொல்லிடுறான். இப்போ டீனாவோட சிஸ்டர் வீட்டுக்கு கிளம்புறதுக்காக வேண்டி வெளியில் போயிடுறா. அங்கே கடுமையாக மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்கு. தன்னோட சைக்கிளை நோக்கி அப்படியே போய்கிட்டு இருக்கிற அந்த டீனாவோட சிஸ்டரை அங்கே வரக்கூடிய ஜேசன் அப்படியே போட்டு தள்ளிடுறான். இப்போ நம்ம ஹீரோயினோட வீட்டை காமிக்கிறாங்க. அங்கே ஹீரோயினோட அம்மா அப்படியே ராத்திரி நேரத்தில் ஜாக்கிங் போயிட்டு திரும்பி வந்து இருக்கா. அங்கே தன்னோட வீட்டில் யாருமே இல்லாததை பார்த்து ஹீரோயினியை அவனோட தம்பியையும் அப்படியே தேடிக்கிட்டே வெளியே வர்றா ஹீரோயினோட அம்மா. அங்கே இருக்கக்கூடிய ஜேசன் நம்ம ஹீரோயினோட அம்மாவையும் போட்டு தள்ளிடுறா. இப்போ பக்கத்து வீட்டை காமிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த சாராவும் சாராவோட பாய் ஃப்ரெண்டு டோகு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே மேட்டர் பண்ணுறதுக்காக வேண்டி மேல் மாடியில் இருக்கக்கூடிய ரூமை நோக்கி போயிடுறாங்க. அங்கே போய் அப்படியே பாத்ரூமில் குளிச்சிக்கிட்டு செம ஜாலியாக அவங்க மேட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டீனா கூட மேட்டர் பண்ணின அந்த ஜிமி அவன் அப்படியே பசி எடுக்குதுன்னு சொல்லி கீழே கிச்சனை நோக்கி அப்படியே சாப்பிட்றதுக்காக வேண்டி வர்றான். அங்கே இருக்கக்கூடிய ஜேசன் அந்த ஜிம்மியையும் அப்படியே போட்டு தள்ளிடுறான். இப்போ அந்த ஹாலில் தனியாக ப்ரொஜெக்டரில் அந்த மாதிரி படம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த டேடு அவனையும் அங்கே வரக்கூடிய அந்த ஜேசன் போட்டு தள்ளிடுறான். இப்போ மேல் மாடியில் தனியாக இருக்கக்கூடிய அந்த டீனா பொண்ணு அப்படியே ஜன்னல் வழியாக கீழே பார்க்குறா. அங்கே கடும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அவளோட சைக்கிளும் அவளோட சிஸ்டரோட சைக்கிளும் அந்த இடத்துல இருக்கிறத பார்த்து ரொம்பவும் ஷாக் ஆகி போயிடுறா. இப்போ அந்த ஜன்னல் வழியாக வரக்கூடிய ஜேசன் அந்த டீனாவை பிடிச்சி அப்படியே கீழே தள்ளி விட்டுறா. இதனால் கார் மேலே விழுற டீனா அந்த இடத்துல அப்படியே இறந்து போயிடுறா. அப்புறமா இந்த இடத்துல சாராவையும் அவனோட பாய் ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பாத்ரூமில் செம்மையாக மேட்டர் பண்ணிவிட்டு அப்படியே பாய் ஃப்ரெண்ட் மாத்திரம் வெளியே ரூமுக்குள்ளே வர்றான். அப்போ ரூமுக்குள்ளே இருக்கக்கூடிய அவனை அங்கே வரக்கூடிய ஜேசன் கொலை பண்ணிடுறான். அந்த சத்தத்தை கேட்டதும் பாத்ரூம்லேருந்து அப்படியே மெதுவாக வெளியே வர்றா சாரா. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த சாராவையும் அதே ஜேசன் போட்டு தள்ளிடுறான். வெளியே கிளம்பிட்டு வீட்டை நோக்கி வர்ற நம்ம ஹீரோயினியும் அவனோட தம்பியும் வீட்டில் தங்களோட அம்மாவை காணாததை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் தங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் காட்டில் டென்ட்டில் தங்கியிருக்கிற ரோபோ பார்க்குறதுக்காக வேண்டி போயிடுறா. இப்போ அந்த ரோபு இந்த ஜேசனை பற்றின எல்லா விஷயங்களையும் சொல்கிறான். எல்லாருமே அவன் செத்துட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, உண்மையிலேயே அவன் சாவலை, ஹாஸ்பிட்டலிருந்து அவன் எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ராபும் அப்படியே சொல்லிடுறா. இதனால் ரொம்பவும் ஷாக் ஆகி போன நம்ம ஹீரோயின் வீட்டில் தம்பி மாத்திரே இருக்கான் அப்படின்னு சொல்லி ராபை கூட்டிக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கேருந்து அவங்க நேராக தங்களோட பக்கத்து வீட்டை நோக்கி போகிறாங்க. அங்கே போய் கீழ்மாடியில் யாரும் இல்லாததை பார்க்குற நம்ம ஹீரோயின் மேல் மாடியை நோக்கி போய் பார்க்குறா. அங்கே என்னடானா ஜேசன் எல்லாரையுமே கொலை பண்ணி போட்டிருக்கிறத பார்த்ததும் ரொம்பவும் ஷாக் ஆகி போய் கீழ் நோக்கி ஓடி வர்றா. இப்போ அந்த இடத்துல நம்ம ராபையும் ஜேசன் அப்படியே கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். கடைசியில் நம்ம ஹீரோயினும் அவனோட தம்பியும் மாத்திரம் ஜேசங்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஜேசன் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் கட்டிங்கில் ஜேசனோட சின்ன வயசு உருவத்தை பார்க்குற ஹீரோயினோட தம்பி நேராக பாத்ரூமுக்கு போய் தன்னோட தலையை மொட்டை அடிச்சுட்டு வர்றான். அதாவது ஜேசன் சின்ன வயசில் எப்படி இருந்தானோ அதே மாதிரி அந்த இடத்துல வந்து நிற்கிறான். வந்து நின்று ஜேசனை அப்படியே கூப்பிடுறான்.
இதனால் ஹீரோயின் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்த ஜேசன் அப்படியே கொஞ்சம் நிலத்தடை மாறி ஹீரோயினோட தம்பியை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னடா இது, நம்ம சின்ன வயசில் இருந்த மாதிரியே ஒருத்தன் வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஷாக்காகி ஜேசன் அந்த இடத்துல நின்னதுமே அந்த ஷாக்கை யூஸ் பண்ணி ஹீரோயினோட தம்பி என்ன பண்ணுறானா, ஜேசனோட தலையில் ஒரு பெரிய கத்தியால் அப்படியே போட்டுடுறான். இதனால் அந்த இடத்துலேயே சாஞ்சி அப்படியே செத்து போயிடுறான் நம்ம ஜேசன். இப்போ கடைசியில் நம்ம ஹீரோயினியும் அவனோட தம்பியும் அப்படியே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத காமிக்கிறாங்க. இதோட முடியுது இந்த படம். நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.